காந்தவியல் ஒரு அறிமுகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூணாவது படம். காந்தம் அதன் தன்மையினால் அனைவரையும் ஈர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. காந்தத்தின் பயன்களை கொண்டு இந்த உலகம் நவீன சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக காந்தம் பற்றிய படிப்பானது உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு அறிவியல் அறிஞர்களுக்கு கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருந்து வந்துள்ளது. இன்றும் கூட காந்தம் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே உள்ளன. இதில் நமக்கு ஒரு படம் வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் படம் 3.1 வந்து பார்த்திங்கன்னா காந்தம் இறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு மேக்னட், அது அந்த காந்த விசையினால் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சின்ன மேக்னட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விளக்கு விசையினால் அந்த காந்தங்கள் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, புவி காந்தப்புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்காக பெரும்பான்மையான பறவைகளும் விலங்குகளும் அவற்றின் கண்களில் காந்த நுண்ணுணர்வுகளை பெற்றுள்ளன. கண்களில் காந்த நுண்ணுணர்வு, ஜீப்ராபின்ஸ் என்ற பறவை அதன் விழித்திரையில் உள்ள கிரிப்டோக்ரோம்ஸ் என்ற புரதத்தை கொண்டு புவி காந்தப்புலத்தை உணர்ந்து அது பறக்கும் திசையை அறிந்து கொள்கிறது. இதில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழித்திரையில் உள்ள கிரிப்டோக்ரோம்ஸ் அப்படிங்கிறத வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இதை பயன்படுத்தி என்ன பண்ணுது அப்படின்னா புவியினுடைய காந்தப்புலத்தை அறிஞ்சு, அதாவது வடக்கு வட தென் திசைகளை வந்து உணர்ந்து அது எந்த டைரெக்ஷனில் வந்து பறந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து இது கணித்து அந்த டைரெக்ஷனில் வந்து இந்த பறவை வந்து பறக்குது. எலக்ட்ரான் போன்ற நுண் துகள்களிலிருந்து பிரபஞ்சம் வரை எங்கும் காந்தவியல் நீக்கமற நிறைந்துள்ளது. வரலாற்று பூர்வமாக மேக்னட்டிசம் என்ற வார்த்தை மேக்னட்டைட் என்ற இரும்பு தாதுவின் பெயரிலிருந்து உருவானதாகும். இதை அண்ட்லை பண்ணிக்கிங்க. மேக்னட்டிசம் என்ற வார்த்தை மேக்னட்டைட் என்ற இரும்பு தாதிலிருந்து பெயரிலிருந்து உருவானதாகும். அந்த மேக்னட்டைட் அப்படிங்கிறது Fe3O4. பழங்காலத்தில் காந்தங்கள் திசை காட்டும் கருவிகளை தயாரிக்கவும் காந்த சிகிச்சைக்காகவும் மற்றும் தந்திர காட்சிகளை செய்து காட்டவும் பயன்பட்டன. ஆரம்ப காலங்களில் இந்த திசை காட்டும் கருவியை வந்து கண்டுபிடிச்சது வந்து சீனர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். நவீன உலகில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்களில் காந்தங்கள் உள்ளன. மின் இயந்திரங்கள், மிதிவண்டி, மின் இயற்றிகள், ஒளிப்பெருக்கிகள், ஒளி மற்றும் ஒளிப்பதிவிற்கு பயன்படும் காந்த நாடாக்கள், அலைபேசிகள், குறு ஒளிப்பான்கள், ஹெட்ஃபோன்ஸ், குறுந்தகடுகள், பேனா வடிவ சேமிப்பான்கள், பென்ட்ரைவு, மடிக்கணினிகளில் உள்ள வன் தகடுகள் ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடியது, குளிர்பதன பெட்டியின் கதவுகள், மின் இயற்றிகள் போன்றவை இதற்கு சில உதாரணங்களாகும். குளிர்பதன பெட்டியின் கதவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மூடுறப்ப பக்கத்தில் போனோடனே அதை பிடிச்சி இழுத்துக்கிறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு இந்த மாதிரி இதுகள் வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் காந்தங்கள் வந்து பயன்படுத்தும். இந்த மாதிரி காந்தங்கள் வந்து பல இடங்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி வந்து இப்போ சில உதாரணங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நெடுங்காலமாக மின்னியல் மற்றும் காந்தவியல் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பற்ற இயற்பியலின் இரு வேறு பிரிவுகள் என நம்பப்பட்டது. 1820 மின்னோட்டம் பாயும் கம்பிக்கு அருகே காந்த ஊசி பெட்டி திசை காட்டும் கருவி கொண்டு வரும் பொழுது அது விலகலடையும் என்று ஹச்சி ஆர்ஸ்டேட்டின் கண்டுபிடிப்பு மின்னியல் மற்றும் காந்தவியல் என்ற பிரிந்திருந்த இவ்விரண்டு பிரிவுகளையும் மின்காந்தவியல் என்ற இயற்பியலின் ஒரே பிரிவாக ஒருங்கிணைத்து, அதாவது மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு கடத்தி, அந்த கடத்திக்கு அருகில் பார்த்திங்க அப்படின்னா அந்த திசை காந்த ஊசி பெட்டி வச்சோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த மின்னோட்டம் செல்லக்கூடிய கம்பிக்கு அருகாமையில் காந்த ஊசி பெட்டியினுடைய அந்த காந்த ஊசி வந்து திரும்பும். இதுதான் வந்து ஒயர்ஸ்டெட் ஆய்வு அப்படின்னு சொல்லி நம்ம லோயர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். இவ்விரண்டு பிரிவுகளையும் மின்காந்தவியல் என்ற இயற்பியலின் ஒரே பிரிவாக ஒன்றிணைத்தது. இந்த அலகில்
காந்தங்கள் பற்றிய அடிப்படை மற்றும் அவற்றின் பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த பாடத்தில் வந்து காந்தங்களை பற்றி படிக்க போகிறோம், அவற்றினுடைய பண்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நவீன உலகில் காந்தத்தின் பயன்கள். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒலிப்பெருக்கி. ரெண்டாவது வந்து குறு ஒலிப்பான்கள், ஹெட்ஃபோன், நம்ம காதில் பாட்டு கேட்கக்கூடியது. இதில் அப்புறமே வந்து காந்த நாடாக்கள், காந்த தகடுகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஸ்பீக்கரில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காந்தம் இருக்கும். அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன், அடுத்து வந்து மடிக்கணினி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு. அதில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்கும். சாஃப்ட்வேருங்கிறது மென்பொருள்பாங்க, இது வன் தகடுகள் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஆறாம் மதிப்புள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தி எவ்வாறு காந்தம் ஒன்று செயல்படுகிறது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவி காந்தப்புலம் மற்றும் புவி காந்தப்புல கூறுகள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். புவியினுடைய காந்தப்புலம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூமி வந்து ஒரு மேக்னட்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இன்றைக்குமே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா பூமியினுடைய வட பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்த சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்து லோயர் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் காந்த ஊசி பெட்டி, அதே மாதிரி சட்ட காந்தங்கள், இதுகள் எல்லாம் சட்ட காந்தத்தெல்லாம் ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அது வந்து எப்பயுமே வந்து வடதென் திசையை நோக்கி தான் நிற்கும். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா புவியினுடைய காந்த புலத்தை பேஸ் பண்ணி தான் செயல்படுது. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க புவி காந்த புலம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புவியினுடைய காந்த புலத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்த ஊசி இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ளூ லைன் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பச்சை கலரில் டிட்டோ லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பூமியினுடைய சென்டரான பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னா அந்த ப்ளூ தான், பூமியினுடைய சென்டர் பொசிஷன், அதாவது மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பூமியினுடைய காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாருங்கள் கொஞ்சம் விலகி இருக்கும். அதாவது காந்த தென்முனை, காந்த வடமுனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியினுடைய காந்த தென்முனை, புவி காந்த தென்முனை, இது வந்து புவி காந்தத்தினுடைய வடமுனை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து காந்த விசைக்கோடுகள் எப்பயுமே வடமுனையிலிருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி அடையும். இப்போ காந்த வடமுனை அப்படின்னு சொல்லி கொடுத்ததில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மஞ்சள் கலரில் அந்த காந்த விசைக்கோடுகளினுடைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காந்த விசைக்கோடுகள் வந்து பாருங்கள் வடமுனையிலிருந்து தொடங்கி தென்முனையை நோக்கி அடையுது, அம்புக்குறி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து காந்த விசைக்கோடுகள் வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யும், வடமுனையிலிருந்து தொடங்கி தென்முனையிலிருந்து அடையும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியினுடைய காந்த புலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பூமியினுடைய அந்த மைய அச்சிலிருந்து சற்று விலகி காணப்படுது, சற்று ஒதுங்கி, அதாவது அந்த க்ரீன் கலர் டிட்டோ லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய காந்தப்புலம் செயல்படக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் அந்த படம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. திசை காட்டும் கருவியில்